Wow! Idli shape, spongy, fluffy cake. Wow! Hello friends! Welcome to Suji Samayal. Manakka manakka samikala, suvaika suvaika rusikala. இருங்க அவசரம் பண்ணாதீங்க, வீடை எடுத்து முடிக்கணும் ஃபர்ஸ்ட். ரவையை வச்சு ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய இந்த கேக்கு நம்ம இட்லி பாத்திரத்திலேயே ரொம்ப இட்லி பிளேட்டை வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. டக்குன்னு ஈஸியா செஞ்சிடலாம். வீட்லயும் உங்களுக்கு பசங்களாம் அடிச்சு பிடிச்சு எனக்கு உனக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இது வெளியில வச்சிருந்தாலும் உங்களுக்கு 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாதுங்க. நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி சசி சமையல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓஹோ சரி, ஓகே ஓகே, எடுத்துக்கோங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்கும்போது பஞ்சு போல எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க. அழுத்தி விட்டாலும் திரும்ப அதே நேச்சருக்கு திரும்ப வந்துடுது. வாவ், இந்த சாஃப்ட் ஸ்பாஞ்சி கேக் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் போயிட்டு தெளிவாக பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாங்க. அதே கப் அளவில் தயிர் 1/2 கப் சேர்த்துக்கலாங்க. தயிர் ரவையில் எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே கப் அளவில் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாங்க. பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் 2 முறை சேர்த்துருக்கேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணுங்க. இந்த ரவை கலவை நல்லா செட் ஆகிட்டு வரும். அதனால் 1 பிளேட் போட்டு மூடி 10 நிமிஷம் ரெஸ்ட் விடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு ரவை ஈரத்தை உறிஞ்சி நல்லா டைட்டான ஒரு பேட்டராக மாறி இருக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த மாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட என்னென்ன சேர்க்கணுன்றதையும் பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், சால்ட் 1 பிஞ்ச் அளவுக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலக்கிறதுனால மிக்சி அரைப்படும் போது நல்லா சிக்காமல் அரைப்பட்டு வரும். 1 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் உப்பு சேர்த்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் செஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா இடத்துலையும் எண்ணெய் படும்படி நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு பிளேட்டை ரெடி பண்ணி 1 பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த கேக் பேட்டரை பார்க்கலாங்க. நல்லா நைஸாக சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ 1 பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஃபுட் கலர் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேணாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் அளவுக்கும், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கும், வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஏலக்காய் பொடி கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். கூடவே டூட்டி ஃப்ரூட்டி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் அண்ட் கட் மாடலில் 1 பக்கமாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி பிளேட்டில் 2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி கேக் பேட்டர் எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி விடுங்க. தட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரம் ஆல்ரெடி நல்லா ஹீட் ஆகிருக்கு. 10 நிமிஷமாக ஹீட் ஆகிட்டு இருக்குது. இப்போ உள்ள இட்லி பிளேட்டை சேர்த்துடலாங்க. இதே மாதிரி எல்லா பிளேட்டையும் ரெடி பண்ணி உள்ளே வச்சிடலாம். மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி நான் தூவிக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேணான்னா அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தூவுறதுனால பார்க்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பிளேட்டு வச்சுட்டு இன்னொரு பிளேட் வைக்கும்போது ஹோல்ஸுக்கு நேராக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வைக்காதீங்க, டைரக்ஷன் திருப்பி ஆப்போசிட்டில் வைங்க. வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்குது. இப்போ வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாதி வெந்த நிலையில் இருக்குது, நல்லா ப்ளஃபியாகவும் ஆயிருக்கு. மறுபடியும் 1-5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம்.
இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு டூத் பீக்கு இல்லை கத்தி இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் விட்டிங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணுங்க, அப்போ தான் வெந்திருக்குன்றது அர்த்தம். இட்லி பிளேட்டை வெளியே எடுத்து வச்சுக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறி அப்புறம் பாருங்கள் எடுக்கவே நல்லா சூப்பராக வருது, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கேக்கு உடப்படாமல் அருமையாக வருது. எடுத்து அழுத்தணும்னாவே நல்லா ப்ளஃபியாக சாஃப்டாக எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். மேலே டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கிறதுனால பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நான் இன்றைக்கி எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் கலர் வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கேக்கையும் எடுத்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. மொத்தமாக எனக்கு 16 கேக் கிடைச்சிருக்குங்க. இதை நீங்கள் பசங்களுக்கு தினமும் ஒன்று ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை லன்ச் பாக்ஸுக்கும் 2 போட்டு அனுப்பலாம். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேக் செய்யறதுக்காக இட்லி பாத்திரத்தில் அடியில் சேர்த்த உப்பு அப்படியே நிறம் மாறி இருக்குங்க. நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்க நம்மளுக்கு பிடிக்காது, அதனால் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம கேக் செய்யும்போது மறுபடியும் இந்த உப்பை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் சேர்த்து கேக்கு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே பாருங்கள் நல்லா தேன் கூடு போல் எந்த அளவுக்கு இருக்குது. சாஃப்டான, ஹெல்த்தியான, செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியான சிம்பிள் கேக் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் ஒரு பிளைன் கேக் எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சசி சமையல சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் செஞ்சு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.